ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அடவிநயினார் டேம் போயிட்டு வர்ற வழியில் நான் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லொக்கேஷன் பார்த்தேன். அது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டி ஷெட்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷெட்டு நான் பார்த்தது கிடையாது. ஸோ வந்து இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம வந்து உள்ளே போயே பார்த்துடலாம். அந்த ஷெட் இது என்ன ஷெட்டு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உள்ளே போயே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி ஷெட்டை அழகாக பண்ணி அதில் வந்து வெங்காயத்தை ஸ்டாக் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸு நம்ம அங்கே இருக்கிற அந்த ஓனர் ஐயா கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பர்பாக இருக்குது இந்த ஷெட்டெல்லாம் பார்க்க. நல்லா லென்த்தாகவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஷெட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாகவே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பட் இந்த டீட்டெயில்ஸை விட அதிகமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து சேரும். வாங்க, நம்ம ஐயா கிட்டே எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. எனக்கு இளத்தூர் சங்கரத்தரு. அதிக ஸ்டாக் வச்சிருக்கீங்க, இது இந்த ஷெட்டு எப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க ஐயா. நாங்கள் வந்து சம்சாரி உருவத்துலேயும் சேர்த்துக்கலாம், நாங்கள் வியாபாரி உருவத்துலேயும் சேர்த்துக்கலாம். அதாவது இந்த ஸ்டாக்லாம் வந்து பிரிக்கிறது வந்து இப்போ இந்த என்ன போட்டுக்கோங்க இல்லையா, இந்த இதில் கீழே இந்த கொடி இந்த கட்டியிருக்கோம் இல்லையா, அது அப்படி மேலே நீ தூக்கிட்டு அந்த சற்று மாதிரி சற்று மாதிரி அந்த நீ இதை இந்த பக்கம் சரிஞ்சு அப்படி அள்ளிக்கலாம். இது வந்து வெங்காயம் வந்து சில வெங்காயங்கள் தாங்கும், சில வெங்காயங்கள் சீக்கிரமாக அழகிரும். அந்த எந்த காட்டு வெங்காயம் தாங்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி வெங்காயத்தை நாங்கள் வாங்கி போடுவோம். அப்புறம் விலை இந்த ஸ்டாக் வச்சுருக்கோம், விலை வரும்போது வந்து நாளை கூட வரலாம், பத்து நாள் கழிச்சு கூட வரலாம், ஒரு மாதம் கழிச்சு வைக்கலாம். அதனால் அந்த வெங்காய வாரத்துக்கு வந்து கேரண்டி சொல்ல முடியாது, லாட்ரி பிரைஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ நாள் ஐயா வைக்கிறீங்க? இது வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்கலாம். அஞ்சு மாதம் வர வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தாங்காது. ஷெட்டுக்குள்ளே தண்ணி வர்றது அந்த மாதிரி மேலே அந்த கூரை கட்டியிருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு சொட்டு கூட ஒழுகாது. நான் எல்லாம் போட்டு கரெக்டாக கூரை மாதிரி வச்சுக்கோம் இல்லையா, ஒழுகாது. இந்த சைடு மழை பெய்யும் போது காற்றுல அப்படி இறைக்கும், தூத்தல் அடிக்கும் சாரல் மாதிரி. அது வந்து இந்த நாடாலும் இந்த இதுகள் வந்து தாங்கி அந்த உள்ளே வந்து தண்ணி போகாது. அது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் காஞ்சிரும், அதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. வெங்காயங்கள் வந்து நல்லா இருந்ததுன்னா அதுக்கு எந்த இதில் எப்போ தேவையோ அப்போ நம்ம பிரித்து அள்ளிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே எப்படி போடுவீங்க இந்த இப்போ எப்படி சொல்கிறது, இந்த கூரை வந்து இது போட்டுட்டு தான் கட்டுவோம். இந்த இருக்கு இல்லையா இந்த தட்டியை வந்து என்ன அப்படி நெடுகும், அங்கேருந்து எவ்வளோ பர்சன் வேணாலும் இந்த மாதிரி இணைப்பாக சேர்த்து இந்த ஒவ்வொரு தட்டி இருக்கு இல்லையா, இப்படி ஒவ்வொரு தட்டி அணைச்சி இந்த இதில் கயிறு, இதில் கீழே ஒரு கயிறு மேலே ஒரு கயிறு இப்படி போட்டு கட்டிக்கிடுது. அப்புறம் இதை ஃபுல்லாக அள்ளி வச்சுட்டு இந்த கம்பு ஊனி இதில் கீழோடையும் காத்துப்போம். இதில் கரையம் எதுவும் ஏறாமல் பொடி அந்த மாதிரி போட்டு பாதுகாப்பாற்றிக்கணும். அந்த கரையங்கள்லாம் ஓத அளவுக்கு அந்த நீ இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அந்த வீடு கட்டுதாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த மல்லு வச்சு ஆள் வச்சு வச்சு கட்டி அந்த கூரை வந்து இதை போட்டுட்டு தான் கட்டுவோம். போட்டுட்டு தான் கட்டுவோம் இந்த கம்பு எல்லாமே வச்சு போட்டுட்டு கட்டுவோம். அதுக்கப்புறம் நம்ம காயள்ளி முடிச்சுட்டு எப்போ தேவையோ பிரிச்சுக்கலாம். இது இப்போ 25 ரூபாய்க்கு என்ன, எங்களுக்கு 50 ரூபாய்க்கு வித்தாதான் அந்த அசல் தேரும். நீங்க வந்து எதிர்பார்த்த அளவு கிடைச்சாதானே, கிடைச்சாதான் இது வந்து நிறையவும் கிடைக்கும், நிறைய நஷ்டமும் ஆயிரும். வயல்ல உள்ளது இது வந்து நிறைய வயல்ல உள்ளது, நிறைய பேருக்கு உள்ளது. இப்போ இது ஸ்டாக் வைக்கலன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஆமாம், லாஸ் ஆகும். இப்போ கண்ட ரேட்டுக்கு இப்போ 20 ரூபா 15 ரூபாய்க்கு தான் இப்போ மார்க்கெட்டில் கொண்டு விற்கணும். அதனால் வந்து இது விலை கிடைக்கும், எப்படி ஒரு 50 ரூபாய்க்காவது வருமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக் வச்சுருக்கோம். இது ஒரு கிடுவெல்லாம் 8 ரூபா, ஒரு கிடுகு மட்டும் 8 ரூபா,
இந்த ஒரு தட்டி 700 ரூபா, ஒரு அந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் 700 ரூபா ஒரு தட்டி. அப்புறம் இந்த மேலே உள்ள கம்பு அதுகள்லாம் வேறு. இது ஒரு இந்த ஒரு ஒரு தட்டிங்கிறது வந்து இந்த ஒரு இது இந்த வெள்ளை மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டுக்கும் ஒரு இது மேலே கூரை கட்டிக்கிறதுக்கு 2000 ரூபா செலவாகும், 2000 ரூபா செலவாகும். அதனால ஆட்கூலியெல்லாம் இருக்குது. ஆனால் விவசாயம் இதுக்கு இது மாதிரி இருக்குன்னா இதுக்கு ஒரு 10000 ரூபா ஆகும். இந்த இந்த பாதி இந்த துண்டுக்கு இந்த பக்கம் இது இவ்வளோ தூரம் பண்ணணும்னாலே 10000 ரூபா ஆகும் செலவு, 10000 ரூபா செலவு. இதுக்கு ஒரு 5-6 ஆள், இது அள்ளி போடுறதுக்கு ஒரு 4-5 ஆள், அந்த மாதிரி தனித்தனித்து எல்லாத்துக்கும் பிரித்து தான் கொடுக்கணும். கூரை கட்டுறதுக்கு ஒரு ஆள், கிடுவு சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த டொயின், இதுக்கு முன்ன நாறு இந்த கத்தாழ நார் அறுத்து இது பண்ணுவோம், இப்படின்னு எல்லாம் டொயின் டொயின். நைட்டு எப்பவும் ஒரு ஆள் காவலுக்கு இருப்பாங்களா? காவலுக்கு இருப்பாங்க. ஒரு மாதம் இல்லைனாலும் ஊற்றலாம், கேரண்டி லாஸ்ட் வந்து 5 மாதம். இதுக்கடுத்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது விதைக்கு விதை விதைக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு 50 நாள் கழிச்சிட்டாலே இது மறுபடியும் இதுதான் விதை வெங்காயம். எல்லாம் அந்த இதில் இந்த கண்ணு வாழைக்கண்ணு எடுத்து போடுறாங்க இல்லையா, அது மாதிரி இதே தான் விதை. 50 நாள் 40 நாள் கழிக்கணும், அப்புறம் இதை ஒண்ணி வச்சா முளைச்சோம். இதுதான் விதை ஒளி. அது வந்து பெரிய சம்பந்தம் தான். அதாவது இப்போ போடுறது 100 ரூபாய்க்கு கூட போகலாம், 15 ரூபாய்க்கு கூட வரலாம். இது மாதிரி எல்லாம் ஸ்டாக் வச்சு மழை இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெங்காயத்தை விற்கத்தான் செய்யணும், விதைக்கு பயன்படாது. வெங்காயத்தை நிதானிக்கிறது மழை மட்டும்தான், கூடுதும் குறைதும் வந்து மழை தான். இப்போ இந்த காடு விளையுது அப்படின்னா இந்த காட்டில் ஒரு 10 மழை பெஞ்சிருந்தா அந்த வெங்காயம் ஒன்றுக்கு ஆகாது, அப்படி நுசு நுசுன்னு ஆயிரும். அதனால வந்து அந்த வெங்காயம் மறுபடியும் இந்த வச்சிருக்கவங்க கொஞ்சம் பரவாயில்லாமல் இது பண்ணிக்கலாம். வச்சு எத்தனை நாள் ஆச்சு? இப்போ இது வந்து ஒரு 20 நாள் அப்புறமா வச்சீங்களா? மழைக்கு முன்னே வச்சிருக்கோம், மழைக்கு பின்னாடியும் வச்சிருக்கோம். பெரிய கஷ்டம். ராத்திரி எல்லாம் இங்கதான் படுத்திருப்போம், இல்ல ராத்திரி இந்த பதவியில எல்லாம் படுத்திருப்போம். ஆமா, எல்லாம் பயன்படுத்திக்கணும், ரொம்ப கஷ்டமும் இருக்கும். எதிர்பார்க்கவே முடியாது, இது வந்து கிடைக்காது, சொல்ல முடியாது. நிதானிக்கிறது மழை தான். போன வருஷம் வந்து இதே மாதிரி 30 ரூபா 40 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. மறுபடியும் இந்த விளாத்தி குளம் 25 அவ்வளோதான், விளாத்தி குளம் அந்த சைடு எடுக்கும்போது மழை பிடிச்சி அடிச்சிடும் அந்த ஏரியா வந்து. அப்புறம் அந்த வெங்காயம் பற்றைக்கு தாங்காதனால இந்த 200 150 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு போச்சு. வெங்காயத்தை நிதானிக்கிறது மழை தான். யாரும் கடவுள் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த நேரத்தில் இந்த விலை விற்கும் போகும் வரும். மனிதன் எந்த வியாபாரி நாங்க அப்படி விட மாட்டோம், நாங்க எல்லாம் நேரடி போய் கொடுமாது. அவங்களுக்கு வந்து இந்த ஒரு 50 கிலோ முட்டைக்கு 20 ரூபா 20 ரூபா அது ஆளெல்லாம் போகல நம்பிக்கையில இருந்தா அதுல இருந்தீங்க கஷ்டப்பட்டு பாத்துக்கிடுவாங்க. ரொம்ப விஷயம் இடையில அடிச்சுக்கிடுவாங்க, 10 கிலோ 12 கிலோ எடுத்துக்கிடுவாங்க. பாத்தீங்களா, வெங்காய ஸ்டாக் பத்தி எல்லா டீடைல்ஸும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இது இல்ல இதை விட இன்னும் டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். இந்த வெங்காயம் ஸ்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன வெங்காயம் அப்புறம் இந்த அழுகலான வெங்காயம் எல்லாமே எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு ஒரு சூப்பரான வெங்காயத்தை மட்டும்தான் ஸ்டோரேஜ் பண்றாங்க. அப்போதான் மற்ற வெங்காயத்துக்கும் அது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். தரையிலிருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு. நம்ம கிளம்பியாச்சு. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 7:30 ஆயிட்டு டைமிங் வந்து நைட் டைம் ஆகுது. பட் இந்த டைமில் தென்காசி பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து நம்ம நைட் டைம் டூர் மாதிரி பண்ணலாம் தென்காசியை அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு வந்தது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா எதுவாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நைட் டூர் தென்காசி வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் மீட் பண்ணலாம். பை.